அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைப்ரரி சேனல். இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வரும் 8 அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு ஆரோக்கியமற்ற நமது வாழ்க்கை முறையே முக்கிய காரணம். நெஞ்சுவலி தாக்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வரும் முக்கிய அறிகுறிகளை மக்கள் யாரும் பெரிதும் பொருட்படுத்துவதில்லை என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாரடைப்பு வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பிருந்து அடிக்கடி லேசான தலை சுற்று மற்றும் மயக்கம் ஏற்படுவது போல் உணர்வீர்கள். ஏனென்றால் உங்கள் உடல் முழுவதும் போதிய இரத்தம் பாய்ந்திருக்காது. இது போன்ற தலை சுற்று மற்றும் மயக்கம் அடிக்கடி நிகழ்வது கூட மாரடைப்பின் ஒரு அறிகுறிகளே ஆகும். ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே உங்கள் உடலின் சில பகுதிகளில் வலி ஏற்படுவதை உணர்வீர்கள். குறிப்பாக மார்பு வலி, கைவலி மற்றும் தோல்வலி ஏற்படும் அறிகுறி தெரிந்தால் அதை தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள். இந்த பகுதியில் ஒருவித வீக்கம் ஏற்பட்டால் விரைவில் உங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட போகிறது என்று அர்த்தம். ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு மற்றொரு அறிகுறி தூக்கமின்மை. ஏதோ சரியில்லை என்று உங்கள் ஆழ்மனது கூறும். அடிக்கடி தூக்கத்திலிருந்து முழித்துக் கொள்வீர்கள். இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க முற்படுவீர்கள் அல்லது இரவில் கடுமையான தாகத்தை உணர்வீர்கள். உங்கள் தூக்கமின்மைக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக உங்களது மருத்துவரை சந்தியுங்கள். காரணம், தூக்கமின்மையும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான முக்கியமான ஓர் அறிகுறி. குளிர்ந்த வியர்வையை நீங்கள் அனுபவித்தால் அது நெஞ்சுவலி ஏற்படுவதற்கான ஓர் அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்கள் உடலில் சீரற்று இரத்தம் பாய்வதால் இயல்பாகவே உடல் குளிர்ச்சியை அடைந்து வியர்வையை சுரக்கும். இந்த அறிகுறியை முக்கியமாக புறக்கணிக்கக்கூடாது. கடுமையான உடல் உழைப்பு அல்லது நீண்ட நேர பணி ஆகியவற்றால் சோர்வு ஏற்படுவது இயல்பு. எனினும் தொடர்ந்து உங்களுக்கு சோர்வாகவோ களைப்பாகவோ ஏற்படுவது போன்ற உணர்வு ஏற்பட்டால் உங்கள் இருதயம் நலமாக உள்ளதா என்று தயவு செய்து மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். காரணம், ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ஆரம்ப அறிகுறிகளில் சோர்வும் முக்கியமான ஒன்று. உங்கள் இதயம் செயல்படுவதற்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றால் அது முதுகுத்தண்டை தாக்கும். இது நிகழ்ந்ததும் உங்களது இதயம், முதுகுத்தண்டு மற்றும் கைகளோடு ஒன்றோடு இணைந்திருக்கும் நரம்புகள் உங்களது கைகளில் வலியை ஏற்படுத்தும். உங்கள் கைகள் அடிக்கடி மறுத்து போனால் உங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வயிற்று வலி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. குமட்டல், நெஞ்சு எரிச்சல் அல்லது அஜீரணம் போன்றவை ஏற்படக்கூடும். இதை கவனிக்காமல் விட்டால் நெஞ்சுவலியில் கொண்டு போய் விட்டுவிடும். நுரையீரல் சிறப்பாக இயங்குவதற்கு இரத்தம் தேவை. ஆக்சிஜன் குறைபாட்டால் உங்கள் நுரையீரலுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் உங்கள் இருதயத்தில் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். திடீரென்று மூச்சு விடுவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் போய் உங்கள் உடலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தலை சுற்று, மயக்கம், உடல்வலி, தூக்கமின்மை, குளிர்ந்த வியர்வை, அடிக்கடி உடல் சோர்வு, பலவீனமான அல்லது வீங்கிய கைகள், வயிற்று வலி, மூச்சு விடுவதில் சிரமம், இது போன்ற 8 பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டால் அவை ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அறிகுறிகளே ஆகும். ஆகவே மருத்துவரிடம் சென்று உங்களது உடலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற தமிழ் லைப்ரரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.